டிஜிட்டல் ஊடகம் கண்காணிப்பு என்ற புதிய விதிக்கு தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிஜிட்டல் ஊடகங்களை ஒன்றிய அரசு கண்காணிக்கும் என்ற புதிய நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் ஊடகம் கண்காணிப்பு என்ற புதிய விதிக்கு தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் ஊடகங்களை ஒன்றிய அரசு கண்காணிக்க வகை செய்யும் புதிய அந்த திட்டத்திற்கு தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு டிஜிட்டல் ஊடகங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. அந்த புதிய விதிக்கு தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் கண்காணிப்பு நடைமுறை மூலம் ஊடகங்களை கட்டுப்படுத்துவது ஊடகங்களின் சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என்றும் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், முழு விவரங்களை சொல்லலாம். சமூக ஊடகங்கள்ல இந்தியாவின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் எதிரான தகவல்கள் பகிரப்படுவதாக கூறி அதை தடுப்பதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகளை மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. இந்த விதிகளை செல்லாது என அறிவித்து கோரிதான் கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா நாடு முழுவதும் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் உறுப்பினராக உள்ள டிஜிட்டல் நியூஸ் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் உள்ளிட்ட நிறுவனங்கள் சார்பில் உயர்நீதிமன்ற வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் தொடர்பாக பதிலளித்த மத்திய அரசு சமூக வலைதளங்களை ஒழுங்குபடுத்தவும் ஆன்லைன் செய்திகளை ஒழுங்குபடுத்தவுமே இந்த விதிகள் கொண்டு வரப்பட்டதாகவும் ஒரு சட்டத்தால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை வெளியிடவோ பரப்பவோ கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் ஒற்றுமைக்கு இறையாண்மைக்கு ஊறு விளைவிப்பது, நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது, அண்டை நாட்டு உறவை குலைக்கும் தகவலை பகிர்வது போன்ற செயல்பாடுகளை தடுக்கும் வகையிலேயே சட்டம் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்குதான் நீதிபதி தலைமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேஸ்வரன் ஆகியோருடைய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகளுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாகவும் அந்த உத்தரவு நாடு முழுவதும் பொருந்தும் என தெரிவித்தார். மேலும் இந்த விதிகளை எதிர்த்து வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றக்கூடிய வழக்கு அக்டோபர் முதல் வாரம் விசாரணைக்கு வர உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அப்போது குறிப்பிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் மும்பை உயர்நீதிமன்ற உத்தரவு நாடு முழுவதும் பொருந்தும் என கூறும் நிலையில விதிகளை பின்பற்றும்படி டிஜிட்டல் பப்ளிக்ஸ் அமைப்பு உறுப்பினர்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து நோட்டீஸ் அனுப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அந்த புதிய தகவல் தொழில்நுட்ப விதியினுடைய 9வது பிரிவின்படி 3வது உட்பிரிவு டிஜிட்டல் ஊடகங்களை மத்திய அரசு கண்காணிக்கும் என கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து மத்திய அரசு கண்காணிப்பு நடைமுறை மூலம் ஊடகங்களை கட்டுப்படுத்துவது ஊடகங்களின் சுதந்திரம் பறிக்கும் செயல் என தெரிவித்த நீதிபதிகள் அந்த பிரிவுக்கு இடைக்கால தெரிவித்து வழக்கின் விசாரணை அக்டோபர் கடைசி வாரத்துக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.